வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்கு மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு, இது மிகவும் அவசியம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் அனைவரும் எதிர்பார்த்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வித்தேர்டு கேண்டிடேட்டோடைய மிக முக்கியமான அறிவிப்பை தற்சமயம் வெளியிட்ருக்காங்க. ஸோ வித்தேர்டு கேண்டிடேட் யார் யாரெல்லாம் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் வந்து வித்தேர்டில் இருக்காங்க அப்படின்ற பட்டியலையும், வித்தேர்டுக்கு யார் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்ற பட்டியலையும் நமக்கு வெளியிட்ருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஆர்பி நமக்கு இப்போ இந்த டைமில் வெளியிட்ருக்காங்க. ஒரு ப்ரெஸ் நியூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக தேர்வு எப்போ நடத்தணும், எப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணோம், அவ்வாறு வெளியிடப்பட்டுள்ள 3016 தேர்வர்கள் தான், ஓகேங்களா. ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 பேக்லாக் வேகன்சிஸாக இன்னமும் இருந்துட்டு தான் இருக்குது. 3200 தேர்வர்களில் சில தேர்வர்கள் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு சில சான்றிதழ்களை சமர்ப்பிக்க சான்றிதழ் சமர்ப்பிக்கல அவங்க கொடுல, டாக்குமெண்ட்டை கொடுக்கல, அப்படி இருந்தவங்கள வித்தேர்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வித்தேர்டில் கொண்டவங்களுடைய பட்டியலில் 19 மற்றும் 20 தேதி வரைக்கும் கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கும் அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் 248 பேர் மட்டும் தான் சமிஷன் பண்ணாங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாமே யாருமே உரிய சான்றிதழ்களை சமிஷன் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 26/9/2022 வரைக்கும் கடைசி தேதியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் கடைசி தேதி, இதற்கு மேலே நீங்கள் அப்டேட் பண்ணினாலும் உங்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படாது அப்படின்ற தகவலையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க, அந்த எலிஜிபிள் வித்தேர்டுலேருந்து எலிஜிபிளில் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் வைஸாக, ஸோ வித்தேர்டு வித்தேர்டு எலிஜிபிள் வித்தேர்டு எலிஜிபிள் வித்தேர்டு எலிஜிபிள், ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வித்தேர்டு எலிஜிபிள்லேருந்து இவ்வளோ நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தேர்டு கேண்டிடேட் வந்து எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாக அவங்க வந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தற்சமயம். ஸோ வித்தேர்டுலேருந்து எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டாக வரவங்க இவ்வளோ பேர், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணி நியமன ஆணைகள் எல்லாமே வழங்கப்படும், கவலையே பட வேண்டாம். நீங்கள் வந்து அடுத்த கவுன்சிலிங் தேதிகள் எல்லாமே விரைவில் இன்னும் ஓரிரு தினங்களில் உங்களுக்கு கவுன்சிலிங் தேதிகள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்கள் கவுன்சிலிங்க்கு தயாராகி கொள்ளலாம். அதே மாதிரி ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்களுடைய பட்டியலும் அவங்களும் கவுன்சிலிங்க்கு தயாராகலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்சமயம் வித்தேர்டுலேருந்து ரிலீஸ் ஆகி எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்க்கு வந்தவங்களுடைய பட்டியல். ஸோ இன்னமும் வித்தேர்டிலே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பட்டியலையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வித்தேர்டு, இன்னமும் அவங்க டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ வித்தேர்டு பிஜி ஈக்குவலன்ஸ் ஜிஓ மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு, அதை ப்ரொடியூஸ் பண்ணலை. இந்த மாதிரி அந்த ஈக்குவலன் ஜிஓ கூட உங்களால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பணி வாய்ப்பே கிடைக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்பெண் தமிழில் 111 எடுத்திருக்காங்க, ஜிடியில் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிஜி ஈக்குவலன் ஜிஓ மஸ்ட் பி ப்ரொடியூஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ விரைவில் 26ஆம் தேதி தான் இவங்களுக்கு கடைசி தேதி, அதுக்குள்ளார டிஆர்பிக்கு சென்று உங்களுடைய ஈக்குவலன் ஜிஓ டாக்குமெண்ட்டை நீங்கள் சமிஷன் பண்ணால் மட்டும் தான் பணி நியமனம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகாப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வித்தேர்டை கிளியர் பண்ண மட்டும் தான் பணி நியமனம் கிடைக்கும், இல்லைன்னா வித்தேர்டு கண்டினியூவாக அப்படியே தான் இருக்கும். அந்த வேகன்சிஸ் வந்து மீண்டும் 2வது சிவிலிஸ்ட் வெளியிட்டு அந்த வேகன்சிஸை ஃபில் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அடுத்த ஆண்டுக்கு அந்த பேக்லாக் வேகன்சிஸாகவும் மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரிகளுடைய அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கவுன்சிலிங், ஸோ பிஜிடிஆர்பியுடைய கவுன்சிலிங் எல்லாமே விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் கவுன்சிலிங் உண்டான தேதிகள் எல்லாமே அறிவிச்சிருவாங்க. அதற்கு நீங்கள் உங்களுடைய என்னென்ன பள்ளிகள் நீங்கள் சூஸ் பண்ணணும், பள்ளிகள் எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குன்ற நம்ம வீடியோ பிரத்யேகமாக போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இப்பொழுதுந்தே தயாராக கொள்வது மிக சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வரும் காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறுகியான காலங்களில் நிச்சயமாக பிஜிடிஆர்பியுடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே போட போகிறாங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் 30 போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காலி பணியிடங்கள் புதிய அறிவிப்பு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அடுத்த ஆண்டுக்குண்டான பிஜிடிஆர்பி விரைவில் நமக்கு வர இருக்கிறது. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.